வெல்கம் டு பிரகா சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகா சமையல். என்னோட பேர் செல்வாம்பிக்கை. நாம் இன்னைக்கு அத்திக்கா வச்சு ஒரு கூட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செஷன் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் இருக்குது. அத்திக்கா கூட்டு செய்ய நான் இன்றைக்கி ஒரு 12 அத்திக்கா எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன விதைங்க இருக்கும். அதை நல்லா இப்படி கை வச்சு தேய்ச்சிங்கன்னா வந்துடும். இது பிஞ்சு அத்திக்கான்றதுனால இதில் அவ்வளோ விதைங்க இல்லை. அடுத்ததாக கடலைப்பருப்பு சிறுபருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு 40 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 12 பல்லு பூண்டு. கடலைப்பருப்பு சிறுபருப்பு ரெண்டையும் குக்கருக்கு மாற்றி வச்சுருக்கேன். அது கூடவே நாம் வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பல்லு பூண்டு. ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க, தாளிக்கும் போது சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் அலசி வச்சுருக்கேன் அத்திக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூளே நல்லாயிருக்கும், நீங்கள் அதையும் சேர்த்து செய்யுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி போட்டு வச்சுட்டேன். 3-4 விசில் விடலாம். அப்போ தான் அத்திக்காய் நல்லா வேகும். இப்போ 3-4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். நம்மளோட அத்திக்காய் நல்லா வெந்து பருப்போடு நல்லா இருக்குது. உங்களுக்கு இன்னும் குழைய வேணும்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நாம் இப்படி பண்ணுறதுனால குழந்தைங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாம் இதை மசித்து விடுறோம். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு. டுடேஸ் டிப்ஸ்: நெல்லிக்காயை பாலில் கலந்து அரைச்சி சாறு எடுத்து அதை கொதிக்க வச்சு தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தேய்ச்சிங்கன்னா முடி ரொம்ப நல்லா வளரும். கேஸில் வாணலி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது சோம்பு சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1-4 பல்லு பூண்டு கட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். தாளிப்பு சேர்த்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் கூட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு முறை நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது.
அசைவ கறிக்கு நிகரான சுவையில இந்த அத்திக்காய் கூட்டு ரொம்ப அருமையா இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுங்க